ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்சர். ஆப்கானிஸ்தானில் என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, அதாவது பெண்கள் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும், பெண்கள் ஆண்கள் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சின்னவங்க ஏற்பாடு இல்லாமல் எல்லாருமே போராட்டத்துக்குள்ளே இறங்கிட்டாங்க. எங்களுக்கு தாலிபான் ஆட்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு 12 மணி, நேற்று ஆரம்பிச்சதுல 12 மணிலேருந்து எல்லாரும் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. அவங்களோட பழைய கொடியை வச்சு, ஓகேங்களா? அது என்னென்ன கதை அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லப்படுற வைஸ் பிரசிடென்ட், ஆப்கானிஸ்தானோட வைஸ் பிரசிடென்ட் வந்து நான் அவருக்குன்னு ஒரு டீம் உருவாகிட்டு இருக்காரு. தாலிபான் ஆட்சியெல்லாம் வேணாம், எங்களுக்கு நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கிற ஆட்சியெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆர்மி மாதிரி கிரியேட் பண்ணிட்டுருக்காரு. அது என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள்லாம் என்ன ரியாக்ட் பண்றாங்க. ஏன்னா உலக நாடுகள்லாம் நிறைய விஷயங்களுக்கு உள்ள பூந்து சும்மா போற பிரச்சனை, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு, ஓகேங்களா? அதுக்கு அமெரிக்கா உள்ள வந்தாங்க, அப்புறம் கனடா உள்ள வந்தாங்க, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றவங்க. ஏன்னா அது எல்லை பிரச்சனை, எல்லையோட முடிஞ்சிடும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை தான், ஓகேங்களா? இருந்தாலும் அது வந்துட்டு எல்லை பிரச்சனை, அதை வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி ஆப்கானிஸ்தான்ல நடக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாதிப்பு இங்க இருக்காதானே. ஸோ இந்த பிரச்சனைக்கு எல்லாரும் புகுந்து உள்ள வரும்போது ஆப்கானிஸ்தான்ல இருக்க எல்லா மக்களுமே வந்து அவ்வளோ போராட்டம் பண்றாங்க, அவ்வளோ நிறைய பேர் கொலை பண்றாங்க, நிறைய பேருக்கு பெண்களுக்கு வந்துட்டு பாலியல் துன்பம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா நிறைய நியூஸ்லாம் வேற வருது. இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன் உலக நாடுகள்லாம் ரியாக்ட் பண்ணாம இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு பார்க்க போறோம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, வந்து இந்த பெண்கள் எல்லாருமே போராடுறாங்களே, அது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நேத்து வந்து ஆப்கானிஸ்தானோட இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம். தாலிபான் வந்து ரெகுலரா வந்து ஆட்சியை பிடிச்சு 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா இருந்துகிட்டே இருக்காங்க. ஆனா அது முந்தா நேத்து நைட் வரையும், ஓகேங்களா? நேத்து 12 மணி ஆனதுக்கு அப்புறம், நேத்து ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம், சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க ஒரு, அப்புறம் பெண்கள் ஆண்கள்னு சொல்லிட்டு வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே வந்து அவங்களோட கொடி, இப்போ வந்து தாலிபான் கொடி வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு கொடி, பட் ஆப்கானிஸ்தான் கொடி இருக்குல்ல அவங்களுக்குன்னு ப்ரைடாக ஒரு கொடி வச்சிருப்பாங்களே. ஏன்னா ஒவ்வொரு நாடுக்கும் அந்த கொடி அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரைடான ஒரு விஷயம், ஓகேங்களா? அந்த கொடியை எல்லாருமே, மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் 34 ஸ்டேட் இருக்கு, ஓகேங்களா? 34 இருக்க ஸ்டேட்டில் இருந்தும் எல்லாருமே ஒரே டைமில் 12 மணிக்கு அந்த கொடியை தூக்கிட்டு மெல்ல வந்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ப்ரௌடான ஒரு மூமெண்ட் பார்த்தீங்களா? ஏன்னா எல்லார் கையிலுமே, தாலிபான்ஸ்ட இருக்க எல்லார் கையிலுமே துப்பாக்கி இருக்கு, ஹை ரேஞ்ச் துப்பாக்கி, ஓகேங்களா? எல்லாருக்குமே சைனா ஹெல்ப் பண்ணியிருக்கு, பாகிஸ்தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இவ்வளோ ஹெல்ப் பண்ணி அவங்கள்ட்ட அவ்வளோ வெப்பன்ஸ் இருந்தும் அவங்க கொடியை பிடிச்சிட்டு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், எனக்கு உயிர் தானே, உயிர் வந்து எனக்கு போராடி போனால் பிரச்சனை கிடையாது, ஏன்னா வந்து உன்கிட்ட அடிமையாக இருந்து நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறத கேட்டு நான் வாழ்கிறதுக்கு போராடி நான் செத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு கொண்டாடி இருக்காங்க. அது வந்து தாலிபான்ஸ் வந்து எவ்வளோ முயற்சி கட்டுப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க, நான் வந்து யாராலுமே கட்டுப்படுத்த முடியல. அந்த ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ் வேணால் இங்கே பின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே டைமில் இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு ஸ்டேட்டில் மட்டும் துப்பாக்கி சூட்டு நடந்திருக்கு, ஓகேங்களா? காபூலில் கிடையாது, காபூலில் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? காபூலுமே நிறைய பேர் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்காங்க, பட் வந்து ஒரே ஒரு ஸ்டேட்டில் மட்டும் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அதில் எத்தனை பேர் உயிர் இருந்தாங்க, எத்தனை பேர் காயப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டேட்டா வந்து வெளில கொடுக்க மாட்டாங்க. அது சரியான ஒரு டேட்டா நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கல, ஓகேங்களா? எந்த ஒரு நியூஸ் சேனல்ஸுமே கிடைக்கல. பே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நேற்று தான் வந்து தாலிபன்ஸ் வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காங்க, எல்லா உலகத்துக்கும் சொல்கிற மாதிரி ஒரு பிரஸ் மீட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து பழைய தாலிபன்ஸ் கிடையாது, பழைய ரூல்ஸ்லாம் நாங்கள் இப்போ பின்பற்றது கிடையாது, எல்லா நாடுகளோடையும் நாங்கள் வந்து கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், எல்லா நாடுகளோடையும் சேர்ந்து நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாலிபன் அந்த தாலிபனோட ஹெட் இருப்பார்ல, அவர் வந்து சொல்கிறார். ஒன்று வந்து தாலிபன்ஸ், ஒன்று கவர்மெண்ட் அமைக்கல, ஓகேங்களா? தாலிபன்ஸ் வந்து எல்லா நாடையும் பிடிச்சி வச்சிருக்காங்க, ஒரு நாடை தவிர்த்து, ஓகேங்களா? அந்த ஒரு நாடை பத்தியும் பேசுவோம். ஸோ அந்த ஒரு நாடை தவிர்த்து மொத்தம் 34 நாடு, அதுல 33 நாடுகள் வந்து பிடிச்சி வச்சிட்டாங்க. ஸோ அந்த 33 ஸ்டேட்டையும் வந்து பிடிச்சி வச்சதான் வச்சிருக்காங்களே தவிர்த்து, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து இவங்க தான் வந்து முதலமைச்சர், இவங்க தான் வந்து அமைச்சர், இவங்க தான் வந்து எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஒன்றும் அமல்படுத்தல, ஓகேங்களா? பிடிச்சி மட்டும்தான் வச்சிருக்காங்க, ஒன்றும் அதெல்லாம் டிசைட் பண்ணல, ஓகேங்களா? இது இப்படியே போயிட்டே இருக்கும்போது இவங்க பிரஸ் மீட்ல சொல்றாங்க, நாங்கள் வந்து எந்த ஒரு ரத்தத்தையும் பார்க்க விரும்பல, எல்லாத்துக்குமே சமமா இருக்கணும், பெண்கள் இருந்து எல்லாருமே சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம், எங்களை பத்தி யாரும் பயப்பட வேணாம், நாங்க பழைய தாலிபான்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்டும் கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் வந்து வெளி அதர் நாட்டு, அதாவது வேற மற்ற நாடுகள்லாம் இருக்கலாம், யூஎஸ், இந்தியா அந்த மாதிரி நாடுகள்லாம், சைனா அந்த மாதிரி நாடுகள்லாம் எந்த மாதிரி அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கனடா கவர்மெண்ட் என்ன சொல்றதுன்னா, எப்பா நீ யாரா வேணாலும் இருந்துருப்போம், நீ எப்படி வேணாலும் இருந்துருப்போம், ஆனா ஒண்ணு இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கல, ஓகேவா? மக்கள் தேர்ந்தெடுக்கிற கவர்மெண்ட்டை தான் வந்து கனடா கவர்மெண்ட்டா, நாங்கள் வந்து அந்த கவர்மெண்ட்னே ஒத்துப்போம். மக்கள் தேர்ந்தெடுக்காம நீ ஒரு தீவிரவாதி கும்பல், நீ வாட்டில் உள்ள வந்து எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் நீ சொல்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க, அதனால அவங்கள வந்து ஒரு ஆளாவே மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கனடா கவர்மெண்ட் சொல்லிட்டு, இந்தியா சைனா பாகிஸ்தான் அந்த மாதிரி நல்லா வச்சுக்கோங்களேன், சைனாவும் பாகிஸ்தானும் தாலிபானுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு நிறையா ரிசோர்ஸ் இருக்குது. அந்த சைனா ஏன் ரிசோர்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ரெண்டு காரணம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து லித்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது இப்போ நம்ம பேட்டரி யூஸ் பண்ணுறோம் அதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி, இந்த பேட்டரியுமே லித்தியமில் தான் இருக்கும், பட் ஒன்று அட்வான்ஸ் டெக்னாலஜி பேட்டரிஸ்லாம் வரதுக்கு லித்தியம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், எல்லா இடத்துலையும் அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஆப்கானிஸ்தானில் ஒரு பிளேஸில் வந்து
ஒரு ட்ரில்லியன் மதிப்புள்ள வந்து லித்தியம் வந்து மண்ணுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அது சைனா வந்து ஏற்கனவே ஒரு டெக்னாலஜியான ஒரு நாடு, ஓகேங்களா. ஸோ இந்த லித்தியம் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா ஒன்றும் கொஞ்சம் பெரிய லெவலில் போகலாமே அப்படின்னு சொல்லி தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த உளவுத்துறை அந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் அதெல்லாம் சொல்லப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா த பெல்ட் அண்ட் ரோட் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2013 இந்த ஐடியா சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. இது என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவிலேருந்து சைனா முடிகிற வரையும் வந்து ஒரே ரோடு, மொத்தமா ஒரே ரோடு. இந்த ஒரே ரோடுனா அந்த ஒரே ரோடு வந்து மூணு டைப்பா ரோடு போடப்படும், பக்கத்து பக்கத்துலயே மூணு டைப்பா ரோடு போடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூணு ரோடு வந்து ஒவ்வொரு பர்பஸுக்கும் ஆகும் சொல்றாங்க. இது முக்கியமா போறது என்ன, அந்த கடல் வணிகம் இருக்குல்ல, அது கடலோரமா தான் போட போறாங்க. ஸோ இந்த கடல் வணிகத்தை வந்து சைனா ஓவராலும் கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி இந்த விஷயங்கள் பண்ணுது. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால ஆரம்பிச்சு ஆப்கானிஸ்தான் வழியா தான் வந்து ஃபுல்லா போகும், ஓகேங்களா. இதுக்கு பாத்தீங்கன்னா 130 நாடுகள் ஓகே சொல்லிச்சு. இந்தியா, ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி நாடுகள்லாம் ஒன்றும் ஓகே சொல்ல, ஓகேங்களா. இந்த தாலிபானுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த ரோடு பிரச்சனையும் உள்ள வரும்போது ஒரு அமெரிக்கா, யூகே அந்த மாதிரி நாடுகள்லாம் சப்போர்ட்டே பண்ணல. ஏன்னா இவங்க வந்து இந்த ரோட போட்டு முடிச்சிட்டாங்கன்னா ஃபுல் வணிகத்தையும் அவங்களே எடுத்துப்பாங்க. இது ஒரு பெரிய கதைங்க, இந்த திட்டத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. அந்த கதையை பத்தி, அதாவது இந்த பெல்ட் அண்ட் ரோட் கதையை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ போகலாம், ஓகேங்களா. அந்த கதைக்கு அப்புறம் வரலாம். ஸோ இந்த ரெண்டு காரணத்துக்காக, ஒன்று லித்தியம் பேட்டரி அந்த விஷயங்கள் கனிமம் இருக்கனாலையும், இந்த பெல்ட் அண்ட் ரோடு கதை இருக்கிறதுனாலையும் வந்து சைனா வந்து சப்போர்ட் பண்ணுது, ஓகேங்களா. பாகிஸ்தான் சொல்லவே தேவையில்ல, ஏன்னா தாலிபான்ல இருக்க ஹெட் ஃபுல்லாவே பாகிஸ்தான் ஆளுங்க தான். இந்தியா வந்து எத்தனை பேர் வேணாலும் இங்கே வாங்க, பகுதிகளாக வரீங்களா, எத்தனை பேர் வேணாலும் இங்கே வாங்க, இங்கே வந்து எத்தனை பேர் வேணாலும் குடியேறுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. இங்கே இருக்க கொஞ்ச நாள் கழிச்சு சிட்டிசன்ஸ் வேணால் கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்தியா சொல்லிடுச்சு. ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது எல்லாரும் முக்கியமாக மதிக்கிறதுக்கே, இந்தியாக்குள்ள யார் வேணாலும் வாங்க, உங்களை வந்தால் நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் வந்து சொல்கிற ஒரு நாடு தான் இந்தியா, ஓகேங்களா. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா இருக்குல்ல, ஆப்பிரிக்காவில் சின்ன சின்ன ஏரியாஸ்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன தீவுகள், சின்ன சின்ன கண்டங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்கானிஸ்தான்லேருந்து எத்தனை பேர் வேணாலும் இங்கே வாங்க, உங்களுக்கு உங்களை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கா சொல்லுது. ஆப்பிரிக்காவில் கொரோனா டைமில் போகடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் உதறி விட்ட நாடு, ஒரு நாடை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இதெல்லாம் இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது யூரோப்பில் இருக்க நாடுகள், யூரோப் அப்படிங்கிறது ஒரு நாடு கிடையாது, யூரோப்பில் நிறையா நாடுகள் இருக்குது, ஓகேங்களா. யூரோப்பில் இருக்க எல்லா நாடுகளுமே நாங்கள் ஏன் எடுத்துக்கணும், எங்களுக்கு ஏன் அந்த பிரச்சனை, எங்கள்கிட்ட இருக்க பிரச்சனையே வேறு லெவலில் போயிட்டு இருக்கு, நாங்கள் ஏன் அந்த தலைவலி எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு யூரோப்பில் இருக்க நாடுகள் எல்லாமே வந்துட்டு ஆப்கானிஸ்தான் மக்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ இந்த மாதிரி தான் வந்து உலக நாடுகள் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு மக்களுக்கும் வந்து ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அமெரிக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா யூகேலாம் வந்து கணக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்கள் வேணால் இத்தனை பேர் வாங்க, இத்தனை பேரை மட்டும் நாங்கள் எடுத்துப்போம், அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கணக்கு கொடுக்குற நிலைமையில அங்கே அவங்க இருக்காங்க. அப்போ அமெரிக்கா இந்த கணக்கு கொடுக்குது. அமெரிக்கா தான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் காரணம், இது வரையும் ஆப்கானிஸ்தான் கதை ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்காங்க. ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா தான் வந்து முழுக்க முழுக காரணம் வந்து ஆப்கானிஸ்தான் இப்போ இருக்க நிலைமைக்கு, ஓகேங்களா. அவங்க எல்லா வேலையும் பண்ணி விட்டு அவங்க நாட்டில் அவங்க வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போவானுங்களா, ஆனால் அவங்களால நடந்த ஒரு பிரச்சனைக்கு அவங்க பொறுப்பேற்க மாட்டாங்க. இது என்னங்க கொடுமை, சத்தியமாக எனக்கு தெரியவில்லை இந்த அரசியல். ஸோ வந்து உலக நாடுகள்லாம் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கு, ஓகேங்களா. இது இப்படியே போயிட்டே இருக்கும்போது வந்து நான் ஒரு ஒன்மேன் ஆர்மி பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் வேற லெவலுங்க. அவர் தான் இப்போ வந்து ஆப்கானிஸ்தானோட ஹீரோ, ஓகேங்களா. ஆப்கானிஸ்தானுக்கு மட்டும் இல்லை, உலக லெவலில் பார்க்க போகிற ஹீரோ நம்ம தானோஸ் மாதிரினு வச்சுக்கோங்களேன். தானோஸ் வந்து வில்லன், ஓகேங்களா. பட் வந்து அவர் தான் ஒரு ஹீரோவை இப்போ ஆப்கானிஸ்தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா தாலிபன்ஸுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு பெரிய கூட்டத்தையே வந்து திரட்டிக்கிட்டு இருக்காரு. தாலிபன்ஸுக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுர்லா சாலே அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து தாலிபன்ஸால் நிறையா சித்திரவதை பண்ணப்பட்ட ஒரு ஆளு. முஜஹிதீன் அப்படிங்கிற ஒரு தீவிரவாதி கும்பல் இருந்துச்சு. இதுக்கு தான் வந்து அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. சப்போர்ட் பண்ணி இந்த ரஷ்யா அமெரிக்கா பணிப்பொருளெல்லாம் வந்து சில வேலைகளை பார்த்து அது மூலியமாக தான் அமெரிக்கா உள்ளே வந்துச்சு. முஜஹிதீனில் தான் வந்து ஒசாமா பில்டன்ல இருந்தாங்க, அந்த ரெட்டை கோபுரம் இதெல்லாம் வந்து அது ஃபுல்லாக காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான், ஓகேங்களா. இந்த முஜஹிதீன் குரூப்பில் வந்து நிறையா ஊழல் இருக்குது, நிறையா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிஞ்சதான் சில கூட்டங்கள், ஓகேங்களா. அதில் தான் வந்துட்டு தாலிபனும் ஒரு கூட்டம். அப்படி பிரியும் போது பார்த்தீங்கன்னா தஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமும் பிரியுது. இந்த தஜிக் கூட்டத்தில் தான் வந்து இந்த அமுர்லா சாலே இருக்காரு, ஓகேங்களா. இந்த அமுர்லா சாலே சின்ன வயசாக இருக்கும்போது பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தாலிபன் வந்து அவங்க அப்பா அம்மாவை கொண்டுறாங்க. சின்ன வயசாக இருக்கும்போதே அப்பா அம்மா கொண்டுறாங்க. அப்புறம் பெருசாகும்போது அவங்க தங்கச்சியை, அவங்க கூட பிறந்த ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, அவங்க தங்கச்சியும் சேர்த்து ரொம்ப பாலியல் துன்பம் படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்கள ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு மரியாதையை கொடுக்காம அவங்கள கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து எப்படியாவது நம்ம படித்து இவனுங்களுக்கு எதிராக நம்ம வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் முடிவெடுக்கிறாரு. அதே மாதிரி படிக்கிறாரு, வெறித்தனமாக படிக்கிறாரு, படிச்சுட்டு பெரிய லெவலில் வராரு, ஓகேங்களா. இப்படியே போயிட்டே இருக்கும்போது தான் வந்து அமெரிக்கா வந்து ஆட்சி பிடிக்குது. இந்த தாலிபன்ஸ் அடிச்சு தத்திட்டு இவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் சரி நம்ம எதிரிக்கு இப்போ இவனுங்களை வந்து போட்டு தள்ளணும்னா இவங்களோட கை சேரணும், அமெரிக்காவோட கை சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அமெரிக்காவுக்கு உளவுத்துறையில் நிறைய வேலை பார்க்குறாரு. ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு நிறைய சொல்லிகிட்டே இருக்காரு, ஓகேங்களா. இவர் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே உளவுத்துறையில் இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வைஸ் பிரசிடண்டாக ஆப்கானிஸ்தானுக்கு ஆகிறாரு. இப்படி ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தாலிபன் திரும்பி வந்து கைப்பற்றுறாங்க ஆப்கானிஸ்தான், ஓகேங்களா. ஆப்கானிஸ்தானை கைப்பற்றினதுக்கப்புறம்
பிரசிடென்ட் வந்து ஓடி போயிட்டார். காலிக் அப்படிங்கிறவர் வந்து ஓடி போயிட்டார், நிறைய பணங்கள்லாம் எடுத்துட்டு வேற நாட்டுக்கு ஓடி போயிட்டார். அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி வலைவீசி தேடிட்டு இருக்காங்க உலக நாடுகள்லாம். இப்படி ஓடி போகும்போது இவர் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏன் ஓடி போனோம், இது ஏன் நாடு, இது என்னோட மக்கள், நீங்க ஒரு தீவிரவாதி கும்பல், எங்க நாட்டை எங்களுக்கு பாதுக்க தெரியும், நீங்க வந்து சொன்னா நாங்க எல்லாம் செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமுல்லா சாய வந்து ஒரு ஊருக்கு போயிடார். அந்த ஊர் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. இந்த ஊர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சீர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பஞ்சீர் மட்டும்தான் வந்து அவ தாலிபன்ஸ் வந்து கைப்பற்றாத ஒரு நாடு. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுல மொத்தம் 34 ஸ்டேட் இருக்கு, ஆப்கானிஸ்தான்ல மொத்தம் 34 ஸ்டேட் இருக்கு. 34 33 புடிச்சிட்டாங்க, 34 தான் வந்து இந்த பஞ்சீர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட். இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டே பாத்தீங்கன்னா சுத்தி மலைகள் இருக்குமா, அந்த ஸ்டேட்டை சுத்தி வந்து மலைகளா இருக்குமா. இது இயற்கையா வந்து ஒரு மலைக்கோட்டை மாதிரி, ஓகேங்களா, அந்த அதுவே வந்து ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி, அந்த மலைகளே ஷீல்டு மாதிரி அப்படின்னுங்க. அந்த ஊர் மக்களுக்கு மட்டும்தான், அதை தவிர்த்து வெளில இருக்க 2-3 பேர் கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் வந்து அந்த ஊருக்குள்ள எப்படி போகணும், அந்த காட்டுக்குள்ள எப்படி போய் அந்த ஊருக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு மட்டும்தான் அப்படி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமுர்லா சாயை வந்து தாலிபன்ஸ்க்கு ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த பஞ்சீர் அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ள போயிடாரு. ஊருக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னா, நீ எவ்வளவு பேர் வேணாலும் இருந்துக்கோ, நான் வந்து திரும்பி இந்த ஆப்கானிஸ்தானை எங்களுக்கு உள்ள ஆட்சியை நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி இவர் இவருக்கேற்ற மாதிரி அந்த முன்னாடி சொன்ன மாதிரி தாஜிக் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சுல, அந்த மாதிரி நிறைய ஆட்களை சேர்த்துட்டு இவர் ஒரு போராட்டத்துக்கு இறங்குறாரு. ஓகேங்களா, இவர் ஒருத்தர் மட்டும்தாங்க. ஆப்கானிஸ்தான் பழைய நிலைமைக்கு வரணும், ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு அவங்களோட ஆட்சி கிடைக்கணும், அந்த கொடியை திரும்பி அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் ஓடி போனாங்க பார்த்தீங்களா. வெளில எங்களுக்கு இவங்களோட ஆட்சியே வேணாம், உங்கள்கிட்ட தான் நாங்கள் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போனாங்க பார்த்தீங்களா. அவங்க எல்லாத்தையும் திரும்பி உள்ளே கொண்டு வரணும் ஆசைப்படுற போராடுற ஒரே ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுல்லா சாயி அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஓகேங்களா, பிரசிடண்டே ஓடிட்டாரு, வைஸ் பிரசிடண்ட் இவர். ஏன்னா அவர் தாலிபன் ஆட்சி தாலிபன்களால் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, அதனால வந்து இவர் எப்படியா திரும்பி நம்ம பழைய நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருக்காங்க. கொஞ்சம் எல்லாருமே யோசிச்சு பாருங்க, ஆப்கானிஸ்தான் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை, பட் இந்தியாவும் இதுல கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பேர் அங்க ஆப்கானிஸ்தான்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எங்க நாடு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாலிபன்ட்டு அவ்வளோ பெரிய துப்பாக்கி எல்லாம் இருக்கு. ஓகேங்களா, அவ்வளோ பெரிய வெப்பன்ஸ், அவ்வளோ பெரிய கன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நெத்தி பொட்டில் வச்சு நான் சொல்றது நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாலிபன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என் நெத்தி போட்டில் வை, இல்லை என்னை சுட்டு என்னை கொண்டுட்டு கூட போ, ஆனால் எங்களோட உரிமை எங்களுக்கு வேணும், அதுக்கு நான் சாவு கூட தயார் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் போராடுறாங்க. இதே மாதிரி தான் நம்ம இந்தியாவிலையும் ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சுதந்திர வீரர்கள் போராடி இருப்பாங்க, இறந்துருப்பாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம உரிமையை அவங்க சொல்லி அவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம உரிமையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் அதுக்காக ஒரு பார்வை பாருங்கள், நீங்கள் பேசக்கூட வேணாம், அதுக்காக ஒரு பார்வை பார்த்தாலே, பார்வை அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ ஒரு பார்வை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு தெரியும். ஸோ இந்த நம்ம நாடும் வந்து ஒரு வல்லரசா நாடாக வாய்ப்பு இருக்கு. ஆப்கானிஸ்தானில் நடந்த ஒரு பிரச்சனை நமக்கு நடக்காது ஃபியூச்சரில் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு உத்தரவாதம் சொல்லுங்கள், எப்படி மாறுதுன்னே தெரியாமல் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாட்டையும் நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோவோ வேறு ஏதாவது டாப்பிக்கோ பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி ஆப்கானிஸ்தானில் நடக்கிற பிரச்சனையும் ஒன்றும் டீட்டெயிலாக வேணும், அதுக்கப்புறம் வந்து இந்த அமுர்லா சாஹிப் பற்றி சொன்னல அவரோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பெருசாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக பேசுகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இதோட சட்ட சத்திட்டு பாய்.